அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னத்தில் யோகி ஏழில் அவயோகி இப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்கப் போகிறோம் லக்னத்தில் யோகி இருப்பது என்பது நல்ல விஷயம்தான் நல்ல பலன்கள் தான் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் முழுக்க முழுக்க ஜாதகருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே நன்றாக இருக்கும் யோகி வந்து லக்னத்தில் இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லக்னத்தில் யோகியாக யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமோ ஐயமோ வேணாம் மாறாக ஏழாம் இடத்தில் அவயோகி இருக்கும் பொழுது இது என்ன விதமான பலனை ஜாதகருக்கு தரும் அப்படின்னு யோசிக்கும்போது ஆணா இருந்தால் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் ஆணையும் குறிக்கும் அப்போது ஒரே காலகட்டத்தில் யோகியுடைய புத்தியும் அவயோகியுடைய தசையும் நடந்தால் அல்லது அவயோகியுடைய தசையும் யோகியுடைய புத்தியும் நடந்தால் இவர்கள் திருமணம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது யோகி எப்பொழுதுமே நன்மையை செய்வார் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம் எந்த சூழ்நிலையும் நன்மையை தவிர வேறு செய்ய மாட்டார் ஆனால் அவயோகி எப்பொழுதுமே தான் செய்வார் நல்லதையே செய்ய மாட்டார் இதுதான் ரூல் அப்போது யோகி லக்னத்தில் யோகி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஏழில் அவயோகி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் ஏழாம் இடத்துல அவயோகி இருந்தால் ஏழாம் இடத்தில் அவயோகி இருந்தாலே கலத்திரத்தால் ஜாதகருக்கு அவமானம் அசிங்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அது என்ன தான் இனிக்கு இனிக்க பழுக்க பழுக்க பேசி நயம்பட சுவைபட கட்டி வைத்தாலும் அவயோகி ஏழாம் இடத்தில் இருப்பதால் அத்தகைய களத்திரத்தால் ஜாதகருக்கு அசிங்க அவமானம் தான் ஏற்படும் அப்படிங்கிறது இவர் ஜாதகமே வாங்கி வந்தால் வரும் இதை யாரையும் தப்பு சொல்ல முடியாது என்ன இப்படி இருக்கே அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா இவர் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல அவயோகி அப்போ திருமண சம்மந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை இவருக்கு அப்படித்தானே இருக்கும் சரி இதுக்கு விமோச்சனமே கிடையாதா எது சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் விமோச்சனங்கள் இருக்குது அதுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இரண்டையும் பார்த்து அதற்கு என்ன தீர்வு என்பதை கண்டறிந்து அதற்கு உண்டான வழிபாடுகள் வழிமுறைகள் மேற்கொண்டால் மட்டுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசிங்கங்கள் அவமானங்களை போக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை அதற்காக ஏழில் அவயோகி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருக்கும் என்று கட்டாயம் கிடையாது நம்ம அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து மாற்றிக்கலாம் இதை பண்ணாமல் நீங்கள் என்ன தான் வந்து ஏழில் அவயோகி இருக்கும்போது திருமணம் லட்ச லட்சமாக கொடுத்து பண்ணாலும் சரி அந்த கல்யாணத்தால் உங்கள் திருமணத்தால் உங்களுக்கு அசிங்க அவமானங்களால் ஏற்படுமே தவிர வேறு ஒன்றும் மிஞ்சாது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக உங்கள் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் மாற்றிக்கொள்வது கொள்வது என்பது நமதுடைய புத்திசலித்தனத்தில் தான் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே கிடையாது அவயோகி நல்லது மட்டுமே பண்ணுவார் என்று நினைக்க முடியாது கெட்டது தான் பண்ணுவார் அந்த அவயோவிக் கெட்டதும் பண்ணாருன்னா அந்த கெட்டதையும் நல்லதாக்கிறதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு கெட்டது நடக்காது நல்லதே நடக்கும் இருந்தாலும் எந்த வகையில் அது கெடுதல் பண்ணும் எந்த வகையில் நல்லது பண்ணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம்தான் தீர்மானிக்குமே தவிர ஒட்டு பொதுவான படங்கள் அதை தீர்மானிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு வடிகால் இருக்குது விடிவு காலம் என்று ஒன்று இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களை கிடைத்தால் அதை தனிப்பட்ட முறையில் ஆண் ஜாதத்தையும் பெண் ஜாதத்தையும் அலசி ஆராய்ந்து என்ன பரிகாரமோ என்ன ரெமடியோ என்ன செஞ்சால் மாறுமோ அதை செஞ்சால் நிச்சயம் மாற்றிடலாம் அப்படிங்கிற தைரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு கான்ஃபிட் இருங்க வெற்றி உங்களுக்கு நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெய இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தெரிய வரும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்